ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் உறவினர்கள் நண்பர்களுக்கு விதிகளை மீறி சலுகைகளை அள்ளி வழங்குவதற்கு பெயர்தான் குரோனி கேபிட்டலிசம். அது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கொடிகட்டி பறந்தது. 2G முறைகேடு, நிலக்கரி சுரங்க ஊழல் போன்றவை அதற்கு சிறந்த உதாரணங்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுலின் மைத்துனர் ராபர்ட் வதேராவின் நிறுவனத்துக்கும் DLF ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கும் இடையில் நடந்த சர்ச்சைக்குரிய நிலவேரம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த முறைகேடுகளில் ஒன்று. இந்த முறைகேடு தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ராபர்ட் வதேரா வழக்கு போட்டிருந்தார். அவரது வாதத்தை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட் வதேரா DLF டீலை விசாரிக்க வருமான வரித்துறைக்கு எந்த தடையும் இல்லை என கூறியுள்ளது. இது வதேராவின் எதிர்காலம் மட்டுமல்ல காங்கிரஸ் தலைமைக்கும் பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. சரி, வதேரா DLF டீல் என்றால் என்ன தெரியுமா? ராபர்ட் வதேரா ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதன் மூலம் செய்யப்படாத பிசினஸ் இல்லை. 2008 பிப்ரவரியில் ஹரியானா மாநிலம் குர்கானில் உள்ள ஷிகோபூர் கிராமத்தில் 3.5 ஏக்கர் நிலத்தை வதேராவின் நிறுவனம் வாங்கியது. காங்கிரஸ் நிர்வாகி நடத்தும் ஆன்கிரேஸ்வர் ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்திடமிருந்து அந்த நிலத்தை வதேரா வாங்கினார். நிலத்தின் விலை 7.5 கோடி ரூபாய். 3 மாதங்கள் கழித்து அந்த நிலத்தை DLF ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு 58 கோடி ரூபாய்க்கு வதேரா விற்றார். இதன் மூலம் 50.5 கோடி ரூபாய் வதேராவுக்கு லாபம். இவ்வளவு விலை கொடுத்து DLF ஏன் வாங்க வேண்டும்? அப்போது ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. விவசாய பயன்பாட்டுக்கான அந்த நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான கமர்ஷியல் லைசன்ஸை முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா அரசு வழங்கியது. லேண்ட் யூஸ் லைசன்ஸ் நடைமுறைகளை 1 மாதத்துக்குள் வதேரா முடித்த காரணத்தால் தான் 50 கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்து DLF வாங்கியது என இந்த சர்ச்சை குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி திங்க்ரா கமிஷன் அறிக்கை அளித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் வதேரா DLF டீலில் நடந்த முறைகேடுகள் பற்றி வருமான வரித்துறை மேலும் தோண்டி துருவும். உப்பை தின்னதற்காக தண்ணி குடித்தே ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வதேரா மட்டுமல்ல, காங்கிரசும் கூடத்தான்.